இந்தியாவில் ஒரு ஆண்டில் மார்பக புற்றுநோயால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 87,000 அதிகம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அறிகுறிகள் தெரியாவிட்டாலும் 40 வயதை கடந்த பெண்கள் மார்பக பரிசோதனை செய்ய வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். 2018 ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகில் புற்றுநோய் பாதிப்பில் 11.6% மார்பக புற்றுநோயாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இந்தியாவிலோ இது 14% உள்ளது. இந்தியாவில் 2018 ஆண்டில் மட்டும் 162,468 பேருக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. அதே ஆண்டில் 87,090 பேர் மார்பக புற்றுநோயால் உயிரிழந்துள்ளனர். எனவே மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பெண்களிடையே அவசியமாகிறது என்கிறார் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி. மார்பகங்கள்ல அளவுல ஒரு மாற்றம் இருந்தாலோ, சீல் ரத்தம் நிப்பில் இருந்து வடிஞ்சாலோ, தோல் தடிப்பு இருந்தாலோ, இல்ல தோல்ல வந்து ஒரு டிம்பிள் ஒரு பள்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ, வலி இருந்தாலோ, நம்ம வந்து இம்மீடியட்டா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பால்பேட் பண்ணி பார்க்கணும். அதை மார்பகங்களை ஃப்ளாட்டாக கையை ஃப்ளாட்டாக வச்சு தேய்ச்சி பார்க்கணும். அதில் வந்து மாஸ் மாதிரி கட்டி மாதிரி எதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதா இருந்தால் இம்மீடியட்டாக போய் நம்ம டாக்டர் அணுகணும். இந்தியாவிலேயே முதன்முறையாக 2019 ஜனவரியில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரத்யேக மார்பக சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது. இங்குள்ள நுண் கதிரியக்க சிகிச்சை பிரிவில் 3 கோடி ரூபாய் செலவில் அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனை, 3 பரிமாண டிஜிட்டல் மேமோகிராம் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. இது தவிர மார்பக பரிசோதனைக்காக MRI ஸ்கேன் வசதியும் இங்கு உள்ளது. இந்த மையத்தின் மூலம் 1.5 ஆண்டுகளில் 5,734 பேர் பரிசோதிக்கப்பட்டு அவர்களில் 143 பேருக்கு புற்றின் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும் கட்டாயமாக ஸ்கிரீனிங்க்கு வரணும். அப்படி ஸ்கிரீனிங்க்கு வரும்போது அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம மிகவும் ஆரம்பத்திலேயே ஒரு புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்நாள் புற்றுநோயே இல்லாதவர்களுடைய வாழ்நாளுக்கு சமமாக ஆகிறது. முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த மையத்தில் இலவசமாக பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம். காப்பீட்டு திட்டத்தில் இல்லாதவர்களுக்கு 1,000 ரூபாய் கட்டணத்தில் அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் சுகன்யா.